ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் சரண். இது நம்ம பழைய சட்டை. நம்ம சேனலில் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தான். என்ன அது அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்பெயினில் ஒரு மக்களை அதிர்ச்சிக்குள்ளாகக்கூடிய ஒரு விஷயம் நடந்திருக்குது. என்ன அந்த விஷயம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸ்பெயினில் வந்துட்டு 1992 காணாமல் போன, அதாவது நீரில் மூழ்கி போன கிராமம் மீண்டும் சேம் அதே மாதிரி வந்திருக்குது. அதே மாதிரி வந்திருக்குன்னா ஓரளவு வந்துட்டு ஒரு நிலைப்பாட்டோட வந்திருக்கு அந்த கிராமம். அதை பார்த்தோன்னே மக்கள் எல்லாம் அதிர்ச்சி ஆகிறாங்க. ஏன்டா அதிர்ச்சி ஆகிறாங்க அப்படின்னு சொன்னால், ஆல்ரெடி இந்த கிராமத்தை வந்து பேய் கிராமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து அதோட டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸ்பெயினில் லொபிஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கும் பக்கத்தில் அக்ரிடோ அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது. இந்த கிராமம் வந்து எதை ஒட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிமியா அப்படிங்கிற ஒரு நதியை ஒட்டி இந்த நதிக்கிற ஓரத்தில் தான் இந்த கிராமம் இருந்திருக்குது. ஸோ இந்த ஸ்பெயினில் வந்துட்டு 1992 போர்ச்சுகல் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இந்த நதியில் வந்துட்டு ஒரு அணையை கட்டியிருக்காங்க. இந்த அணையை வந்துட்டு 1992 இவங்க வந்துட்டு இந்த கதவை வந்துட்டு மூடிடுறாங்க. ஸோ இது மூடினால இந்த நதியில் போகிற வெள்ளம் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், இந்த கிராமத்துக்குள்ளே உள்ளே வந்துடுது. இந்த கிராமத்துக்குள்ளே வந்தோடனையும் இந்த மக்கள் எல்லாம் அதுக்கு முன்னாடியே வெளியாகிடுறாங்க. இங்கே ஒரு 12 குடும்பத்துக்கு மேலே வசிச்சுருந்துருக்காங்க. அவங்க எல்லாமே வெளியாகிறாங்க. எப்படி வெளியாகிறாங்கன்னா, அவங்களோட திங்ஸ் அவங்களோட வீடு எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஸோ ஒரு கார் கூட அந்த இடத்துல இருந்திருக்குது, ஒரு வாகனம் அவங்க யூஸ் பண்ண ஒரு வாகனம் கூட அந்த இடத்துல இருந்திருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு இந்த மக்கள் வெளியாகி போயிடுறாங்க. இருந்த பொருள்லாம் அப்படியே இருந்த மாதிரி இருக்குது. இவங்க போனதுக்கப்புறம் அந்த பகுதி என்ன ஆகுதுன்னா, முழுக்க முழுக்க நீர்னால் மூழ்கி போயிடுது. இந்த மூழ்கி போன பகுதி கிட்டத்தட்ட ஒரு 30 ஒரு 29 முன்னாடி அப்படியே தான் இருக்குது. இப்போ 30 அப்புறம் இந்த பகுதி என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால், மறுபடியும் வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, அங்கே உள்ள நீர் எல்லாமே வற்றி போயிருந்துருக்கு. அதனால இந்த கிராமம் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இதை பார்த்த அந்த மக்கள் எல்லாமே ஷாக்கிங் ஆகிறாங்க. ஏன் ஷாக்கிங் ஆகிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடியே இந்த கிராமத்தை வந்து பேய் கிராமம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொல்லும் போது இந்த கிராமம் அதுக்கேற்ற மாதிரியே நீரில் திடீர்னு மூழ்கி போயிட்டு மறுபடியும் வெளியில் வந்து எப்படி இருக்கும், மக்களுக்கு பார்க்குறதுக்கு பயமாக தான் இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் காத்துருங்க. நான் உங்கள் சரண். இது நம்ம பழைய சட்டை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்னமும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த வியூஸை எதிர்பார்த்துட்டே இருக்கோம். உங்களோட ஆதரவு தான் என்றைக்குமே நம்மளுக்கு. ஸோ பாய், டாட்டா, சி யூ.